எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பழனி சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடின்னு இருக்கோம் அதுக்கு அந்த முகாந்திரமா வந்து விஷ்ணுவோட சேர்ந்து மதுரமணியே ரெண்டு பழனி சுப்பிரமணியம் பிள்ளை அப்படிங்கிற அந்த காம்பினேஷனை பற்றி ஏற்கனவே ரெண்டு செஷன் நம்ம பேசியிருக்கோம் முதல்ல அந்த கலாநிதி கச்சேரி இன்னொன்று ரேடியோ கச்சேரியில் அந்த மறக்க முடியாத அந்த சரசாங்கி இதில் அடுத்த செஷனும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனப் ஒன்று காத்துன்னு இருக்கு அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கோயின்சிடெண்டாக ஒரு விஷயம் நடந்தது அதை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இன்னைக்கு பழனி சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் எதேச்சியாக பழைய பட போஸ்டர்கள்லாம் வந்து எனக்கு நிறைய கிடைச்சிது ஒரு யாரோ ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதில் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த சீதா ஜனனம் அப்படிங்கிற ஒரு படத்தோட போஸ்டர் வந்து இன்னைக்கு கிடச்சிது நான் என்னுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் சீதா ஜனனம் இந்த படத்துல இந்த லெஃப்ட் கார்னர்ல என் கருசர் இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல இருக்கிறவங்க தான் கோலார் ராஜம்மாள் அதாவது பழனி சுப்பிரமணியம் பிள்ளை அவருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தருணம் எது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா அந்த தருணம் வந்து கோலா ராஜம்மாள் அவருடைய லைஃப்ல என்டர் ஆனது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா என்னதான் ஒரு பெரிய டேலண்ட் அவருக்கு இருந்தாலும் என்ன ஒரு வாசிப்பு இருந்தாலும் என்ன ஒரு பெரிய பரம்பரையிலேருந்து அவர் வந்தாலும் அவருடைய கெரியர் ஆஸ் அ மியூசிஷியன் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் சுமாராதான் போயிருந்தது அதுவும் குறிப்பா அந்த பிரதானமாக இருந்த அந்த நாயனா பிள்ளை அவங்கள்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவருடைய வாசிப்பை போட்டுக்கிற மாதிரியான ஆட்கள் அப்ப ரொம்ப குறைச்சலாக இருந்த ஒரு சமயத்துல குறிப்பா அந்த சமயத்துல இன்னைக்கு சொன்னா ஆச்சரியமா இருக்கும் அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறதுனால பல பேர் அவரை ஒதுக்கினாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு கிரிக்கெட்ல வந்து ஒரு கேரி சோபர்ஸ் இல்லைன்னா ஒரு ஆடம் கில்கிரிஸ்ட் ஒரு பிரையன் லாரா இவங்கெல்லாம் வந்து நீ லெப்ட் ஹேண்டர்ப்பா இனிமே பேட்டிங் பண்ண முடியாது நீ வசீம் அக்கிரம கூப்பிட்டு இனிமே ரைட் ஹேண்ட்ல போலிங் போடு லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டால் போலிங் போட முடியாதுன்னு சொன்னா எவ்வளவு அபத்தமா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு இதை வந்து ஒரு கன்வென்ஷன்கிற ஒரு பேர்ல சம்பிரதாய விரோதங்கிற ஒரு ஒரு விஷயத்த சொல்லி பழனி சுப்பிரமணியம் பிள்ளை வாசிச்சா அவர் இடம் மாறி உக்காரணும் வயலினிஸ்டோட இடத்துல மிருதங்காரர் உட்கார்ந்து வாசிச்சா சம்பிரதாய் வயலினே புதுசா வந்ததுதான் நம்ம ஊருகே ஆனா இது இது வயலினிஸ்ட் இடம் அங்க மிருதங்காரர் உட்கார கூடாதுன்னு சொல்லி பல பேர் வந்து இவரை போட்டுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்த ஒரு சூழல்ல அவருக்கு வந்து கெரியர் அவ்வளவு பெருசா பிக்கப் ஆகாத ஒரு சமயத்துல அதுவும் அந்த சமயத்துல அவருடைய அன்பார்ச்சுனேட்லி அவருடைய மேரேஜ் ஹேட் ஆல்சோ ஃபெயில்டு எல்லா விதத்திலையும் வந்து ஒரு ஒரு கீழ் நோக்கி போயின்னு இருந்த ஒரு சமயத்துல கோலா ராஜம்மாள் அவருடைய வாழ்க்கையில நுழைஞ்சு ஷி மேட் அண்ட் வெரி வெரி யூனோ இம்பார்ட்டன்ட் ரோல் அவங்க தான் வந்து அவரு அவர் போய் செம்பை வைத்தியநாத பகதரை போய் மீட் பண்ணி செம்பை பழனின்ற ஒரு காம்பினேஷன் உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணியா அவங்க இருந்திருக்காங்க இன்னைக்கு பழனி அவர்களுடைய பிறந்த நாள்ல எனக்கு தெரிஞ்சு அவ ஏன்னா நம்ம இவ்வளோ அனுபவிக்கிறோம் பழனி சுப்பிரமணியம் பிள்ளை யாரு அப்படின்னு உலகத்துக்கு காரணமா இருக்கு உலகத்துக்கு தெரிய காரணமா இருந்ததுக்கு ஒரு முக்கியமான பெண்மணி அவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்கள அவன் இந்த போஸ்டர் இன்னைக்கு கரெக்டா இன்னைக்கு வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கோஇன்சிடென்ஸ் அண்ட் லவ்லி கோ கோயின்சிடென்ஸ் இன்னைக்கு அவருடைய பிறந்தநாளில் அவங்களையும் நினைப்போம் அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஆக்சுவலாக செவன்டி எயிட் ஆர்பிஎம் ரெக்கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சினிமாவிலலாம் நடிச்சிருக்காங்க இந்த போஸ்டர் கிடச்சிருக்கு வேற செவன்டி எயிட் ஆர்பிஎம்மோட ஆக்சுவலி அட்வர்டைஸ்மெண்ட் கிடச்சிருக்கே தவிர அவங்க பாடினது எதுவும் நமக்கு கிடைக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி ஹோப்ஃபுல்லி இந்த ஃபியூச்சரில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் வாட் எவர் இட் இஸ் அவங்க தன் வாழ்க்கையை ஆஸ் அ மியூசிஷியன் அவங்க கண்டினியூ பண்ணலைனாலும் இன்னொரு ஒரு பெரிய மியூசிஷியனுக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாகவும் ஒரு பெரிய தாங்கு தளமாகவும் இருந்து அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் ரோல் ஐ ஷியட் பிளேட் அப்படிங்கிறது இன்றைக்கி அவருடைய பிறந்தநாளில் இதை நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன்